வணக்கம் நண்பர்கள். இந்த விட நம்ம அதை பத்தி பேச போறோம். நிறைய பேர் சொலானா பத்தி கேட்டிருந்தீங்க, அதோட நெக்ஸ்ட் மூவ் எடுத்து எப்படி இருக்கும் ப்ரோ, அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க ப்ரோ. என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து சொலானா பத்தி பேசலாம். சொலானா மெடிசன் அவைலபிள் அரௌண்ட் ஒரு 22.93 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. சோ சொலானா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டம்ப் ஆகிருக்கு இல்லீங்களா. சோ 25 மேல இருந்த சொலானா இப்ப பாத்தீங்கன்னா 22.93 இருக்கு. சோ இப்ப நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும் போது, இப்ப பாத்தீங்கன்னா சொலானா வந்து 4 ஹவர்ல ஒரு ஃபாலிங் சேனல்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க பாக்கலாம் ஸ்கிரீன்ல அப்பர் டென் லைன் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, லோவர் டென் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு, இப்படி தான் போயிட்டு இருக்கு இல்லீங்களா. சோ இப்ப வந்து அந்த ஃபாலிங் சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ற கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதை வந்து உறுதியா பிரேக் அவுட் பண்ண சொல்ல முடியாது. அப்படின்னு ஹை வால்யூம் வந்தாக ஹை ட்ரேடிங் வால்யூம் வந்தாங்க கண்டிப்பா வந்து அந்த அப்பர் ட்ரெண்ட் ஒடிச்சு நம்ம வந்து மறுபடியும் சொல்லலாம் வந்து அரௌண்ட் 24-26 வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. பட் அது கூடவே லோவர் ட்ரெண்ட் லைன் கூட பாத்தீங்கன்னா ஒடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ், அதாவது மார்க்கெட் வந்து ஃபேவர் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இப்ப வந்து சொல்லலாம் வந்து 4 ஹவர் பார்க்கும்போது அந்த 2-1 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 2-1 மூவிங் ஆவரேஜ் ரெண்டுக்குன்னா கீழே தான் இருக்கு. சோ அதை வந்து தாண்ட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஓகேங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ் இருக்கோ தே வில் ஆக்ட் அஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை சப்போர்ட் இல்லீங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதே 4 ஹவர்ல சப்போர்ட் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 22.3 கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மைனரான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். சோ அது கூட ஹோல்ட் பண்ணி நல்ல பவுன்ஸ் ஆச்சுனாக்கா நான் சொன்னதான் அந்த ஹை வால்யூம்ல வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும் ஓகேங்களா. கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புலிஷான டைவர்ஜன்ஸ், ஸ்லைட்டான புலிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வருது. ஒரு பெரிய புலிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வரல, ஒரு ஸ்லைட்டான ஒரு புலிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து தெரிய வருதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. சோ அது கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் சொல்லலாம். சோ சின்ன புலிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வருது, மேக்டி பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல இருக்கு. சோ சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, பட் புறம் தான் பாக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பாக்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா சொல்லலாம் வந்து 32 வந்து போச்சு, அங்க பாத்தீங்கன்னா டபடபான் கீழ வந்து விழுந்திருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன மூவ்மெண்டா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, எப்போ வரைக்கும் இந்த 2 மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பல் லைன், அப்புறமா 50 மூவிங் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ லைன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்ப கிட்ட கிட்ட தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட். எப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சொல்லனா இதை வந்து ஒடிச்சிச்சோ, சோ அப்பதான் பாத்தீங்கன்னா சர்ரன் மேல போச்சு இல்லீங்களா. பட் இது வந்து இப்ப வந்து சப்போர்ட்டா வந்து ஆக்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒடிக்குதோ கீழே, அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னும் டவுன் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கான்ஃபுளுன்ஸ் சப்போர்ட்னு சொல்லலாம். சோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரையும் போது ட்ரெண்ட் லைன் கூட பாத்தீங்கன்னா அந்த டச் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், நவ் இட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். சோ அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணலன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா சொல்லலாம் வந்து அந்த சப்போர்ட் வந்து இப்போ ஆஃப்டர் 22.3 நான் சொன்னேன் பாத்தீங்களா. சோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து அரௌண்ட் 21-21.5 டாலர்ஸ் ஓகேங்களா. சோ இதுதான் சப்போர்ட்டா இருக்க போகுது. சோ இந்த ஒரு சப்போர்ட்டை ஒடிச்சு அந்த ட்ரெண்ட் லைன் ஆகட்டும் அந்த மூவிங் ஆவரேஜஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஒடிச்சு கீழே வந்தாக்க மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் வந்து அரௌண்ட் 17-18 டாலர் ஜோன்ல வந்து பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் இதை பத்தி நீங்க இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் அரௌண்ட் 29,184 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா மூமெண்ட் மார்க்கெட்ல இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியும். ஸோ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லி டெலிகிராமில் அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கு, அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் இண்டிகேஷிங்க என்ன சொல்றது ஒரு அப்வர்டான சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 1 ஹவர்ல அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ளே அவுட் ஆகலாம். பட் 4 ஹவர்ல நம்ம பார்க்கணும். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா அதே சேம் மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஸோ ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணிச்சு, இன்ன வரைக்கும் ஃபாலிங் வச்சு ஒரு டார்கெட் கூட போகல, ஃபாலிங் வச்சோட டார்கெட்டுக்கு பாதி கூட போகல. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 29,500 பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது தாண்ட முடிய மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ 29,500-28,600 ஜோனை பார்த்தீங்கன்னா தாண்டி ஒரு 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மூவிங் ஆவரேஜ் அப்புறம் 2 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜே தாண்ட முடிய மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வந்து பார்க்கும்போது, ஸோ புலிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த புலிஷ் டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்னும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா தெரிய வருது. பட் இந்த ஒரு ஜோன்ல இந்த ஒரு பார்ட் நான் வந்து சர்க்கிள் பண்ணிருப்பேன் இல்லையா. சோ அந்த பார்ட் பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா எந்த டைவர்ஜன்ஸும் காட்ட மாட்டேங்குது ஓகேங்களா. சோ நார் புலிஷ் டைவர்ஜன்ஸ், நைதர் புலிஷ் டைவர்ஜன்ஸ் நார் வேரிஸ் டைவர்ஜன்ஸ் சொன்னா. சோ கேண்டல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் ஆர்எஸ்ஐ வந்து மேட்ச் ஆகிட்டு இருக்கும் சொல்லலாம். பட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு 29,500-600 டாலர்ஸ் சொல்லலாம். அப்புறமா சப்போர்ட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது 29,000 டாலர்ஸ் ஓகேங்களா. சோ அது கீழே போனாதான் பாத்தீங்கன்னா ஃபர்தர் எவாலுவேட் பண்ணலாம்.
அது வந்து நம்ம வந்து ஒன் டேல வந்து கிளியரா தெரிய வரும்னு சொன்னோம். ஸோ ஒன் டேல எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், கேண்டல்ஸ் எப்படி தெரிய வருது, வால்யூம் இல்லாத கேண்டல்ஸ் தான் இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா வந்து வால்யூம் மார்க்கெட்ல இருக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கேண்டல்ஸ் இப்படி வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன், இந்த லெஜெண்டரி ட்ரெண்ட் லைன், ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படிதான் தோணுது. ஏன் கேட்டீங்கன்னா அது வந்து தொட்டு தொட்டு தான் வந்து மேலே போகிறீங்களா, விச் கிரியேட்டட் ஹையர் லோ. ஸோ மறுபடியும் 28,000 இல்லை 28,000 கீழே வந்து அட்லீஸ்ட் 27,500 நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் வரும்போது என்ன ஆகும்னா அந்த டூட மூவிங் ஆவரேஜ், அப்புறமா டூட எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, பர்பிள் அண்ட் ரெட் லைன், ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் தான் அப்படி தான் பெண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்தே சவா அதாவது டபாரி இப்போ உள்ள ஆரம்பிச்சாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 27,126 அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு அந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜும். பட் இன்னும் கொஞ்சம் நாலாயிரம் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பெண்ட் ஆனாக்கா அது வந்து அரௌண்ட் 28,000 கிட்ட போகும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்களா இல்ல நாளைக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீக்கெண்ட் ஸ்கேன் பம்ப் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 3 வாரமோ 2 வாரமோ அப்படிதான் ஆகியிருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா சம்மியா வந்து பம்ப் ஆகும், மண்டே பாத்தீங்கன்னா டம்ப் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக்கோட இந்த வீக்கோட லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ண போகும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஏதாவது இதாக கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவர் அதாவது 28,500 கிட்ட கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி விக் வந்து வச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ 4 hourல பார்க்கலாம் மறுபடியும். ஸோ அங்கே வந்து வச்சு விக் வச்சிருக்கு. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண போகலாம் திரும்பி ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கன்சர்னிங்காக தெரியறது ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக மாட்டேங்குது. பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டே வந்துருச்சு, அந்த ரெட் லைன் வந்து போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஆகலைன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒடிச்சு மேலே போயிடும். பிட்காயின் இப்படியே இருந்தாக்கா ஸ்டேபிளாகவே ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கும். பிட்காயின் வந்து பம்ப் ஆகி இந்த டாமினன்ஸ் பம்ப் ஆனால் ஓகே ஆல் காயின்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டும். பட் இது ஸ்டேபிள் ஆகி டாமினன்ஸ் மட்டும் பம்ப் ஆகி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆல்ட் வந்து அடி வாங்கும். பட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகி ஆல் இது டாமினன்ஸ் பம்ப் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப அடி வாங்கும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஒரு சார்ட் போட்டிருப்பேன் இல்லை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதை நீங்கள் அதாவது டவுன்லோட் பண்ணி இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் பிட்காயின் பிட்காயின் டாமினன்ஸ் அண்ட் ஆல் காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனு. பட் எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் வந்து இப்படி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க நீங்கள் இஷ்டம் ப்ரோ அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசும்போது இப்படி நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி இன்னைக்கு வந்து 6 மணிக்கு இப்படி நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப் 3.6% கம்மி, அதாவது 3.5% வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் வந்து யூஎஸ் டாலர் டிஎக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகும் இதனால ஓகேங்களா. பட் பிட்காயின் அப்புறமா நம்ம மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இன்னொன்று ஒன்று டேட்டா வந்தது, அதாவது யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப் 200K விட கம்மி வந்தது, அதாவது 187K வந்தது. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா அதாவது போன மாதம் வந்து 185K வந்தது ஓகேங்களா. ஸோ போன மாதத்தோட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம், பட் எக்ஸ்பெக்டடோட கம்மி ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புலிஷ் ஃபார் த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அ கைண்ட் ஆஃப் நியூட்ரல்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாதோ அப்படி தான் தோணுது. பட் நைட் வரைக்கும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பம்ப் ஆகலாம், வீக்கெண்ட் பம்ப் வரலாம் இல்லைங்களா. ஸோ அதால் சிஎம்இ எங்கே வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுது அது வந்து மூவ்மெண்ட் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த மாதிரி பிளான் பி அதாவது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அனாலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா பிட்காயின் ஆர் யூ ரெடி அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அவரோட ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் டு ஃப்ளோ மாடல் எப்படின்னா காட்டிட்டு இருக்கு, அப்புறமா ஆர்எஸ்ஐ என்ன வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போஸ்ட் பண்ணுவார். ஸோ அவர் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆக போது கூடிய சீக்கிரம் அப்படி தான் இண்டிகேட் பண்ணுறாரு. பட் பொருந்தா பார்க்கலாம். டியூ டு சம் ஃபட் அண்ட் பிளாக் ஸ்வான் ஈவென்ட்ஸ் வந்தால் யார் என்ன பண்ண முடியும், ஒன்றும் ப்ரெடிக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா. ஸோ ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பற்றியோ இல்லை இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூஸ் என்ன போயிட்டு இருக்கேன், இப்படி யூஎஸ்டிடியோட சிடிஓ, ஸோ தெதரோட சிடிஓ பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட சிசி மேலே பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் வச்சிருக்காரு. ஸோ இப்படி அவர் வந்து புது புது ஸ்டேபிள் காயின்ஸாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஹீஸ் மேனிப்புலேட்டிங் த மார்க்கெட்டுன்ட்டு. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சி இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வெடிக்க போகுதோ யாருக்கு தெரியும். ஸோ அப்டேட் பண்ணுறது என்னோட வேலை, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதான் நான் உங்க சொல்லிட்டு இருக்கேன். பயம் காட்டுறது கிடையாது ஓகேங்களா.
ஸோ அதால் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல், வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அன்ஃபோல்ட் எப்படி ஆகுது, மார்க்கெட் என்ன வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மேம் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சார் மதம் சேரும் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாமங்களா அங்கே கொடுக்கும் விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக் சைனிங் ஆஃப், நீங்களா இருங்க பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.